ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, PS4க்கு கேம்ஸ் வருமா? பிகாஸ் PS5 லான்ச் ஆகிடுச்சு, PS4க்கு கேம்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நம்ம கவலையே பட தேவையில்லைங்க. PS4 வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய கேம்ஸ் இருக்குது, இல்லை PS4 வாங்க போகிறோம் அப்படின்னா நிறைய கேம்ஸ் வரப்போகுது. PS4க்கும் சைமில்டேனியஸாக PS4க்கும் PS5க்கும் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ்க்கு டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டலாகவும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்கமிங் என்னென்ன PS4 கேம்ஸ் அண்ட் PS5 கேம்ஸ் இது ரெண்டையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு PS4 அண்ட் PS5 இது ரெண்டுத்துக்கும் December 3rd இம்மார்டல்ஸ் ஃபீனிக்ஸ் ரைசிங். ஸோ இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PS4க்கு அண்ட் PS5க்கும் வரப்போகுது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா December 10th எக்ஸ்பெக்டட்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் தெரியல, திருப்பி போஸ்ட்போன் ஆகுமான்னு சொல்லிட்டு. பட் சைபர் பங்க் 2077 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் PS4. PS5க்கு இன்னும் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அது எப்போ வரும்னு தெரியாது. இப்போதைக்கு PS4க்கு கன்ஃபார்மா சைபர் பங்க் 2077 இருக்கு. அடுத்த கேம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிட்மேன் 3 வந்து பாத்தீங்கன்னா 20th January 2021 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா PS4க்கும் அவைலபிளா இருக்கும், PS5க்கும் அவைலபிளா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் PS4க்கு என்னென்ன கேம்ஸ் வருது, PS5க்கு என்னென்ன கேம்ஸ் வருது சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் PS4ல படிச்சிடுறேன், பிகாஸ் PS4 யூஸர் தான் அதிகம். தென் PS5ோட லிஸ்ட்டும் படிச்சிருக்கேன், என்னென்ன கேம்ஸ் வருது அப்படின்னு பார்த்துலாம். PS4க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பையர் ஆஃப் சின் சொல்லிட்டு ஒரு கேம் வருது, அண்ட் க்ரோனாஸ் பிஃபோர் த ஆஷஸ் அப்படின்னு ஒரு கேம் வருது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா PS4ல டெஃபினிட்டிவ் எடிஷன் சொல்லிட்டு டிராகன் குவெஸ்ட் 11 வருது. டெஃபினிட்டிவ் எடிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஜான் விக் எக்ஸன்ற ஒரு கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. நிறைய பேர் கேனர் ரிவ்யூஸ் ஃபேனாக இருப்பாங்க. ஸோ ஜான் விக்கோட ஃபேனாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கேம்ஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா December தான் ரிலீஸ் ஆக போகுது, ஜான் விக் ஹெக்ஸன் சொல்லிட்டு. அண்ட் பிளீக்கி பைண்டர்ஸ் மாஸ்டர் மைண்ட் இந்த கேம்ஸும் பார்த்தீங்கன்னா December ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் டையிங் லைக் ஆனிவர்சரி எடிஷன்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா December 8 அன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்ரிஸ் கேம்ஸ். ஐ மீன் நிறைய பேருக்கு நம்ம சின்ன வயசுலாம் விளையாடி இருப்போம். அந்த டெட்ரிஸே வந்து பார்த்தீங்கன்னா PS4ல ரிலீஸ் ஆக போகுது. அந்த கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா December அவைலபிளாக இருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இன்வேடர்ஸ் ஃபார் எவர். அண்ட் இன்னொரு சூப்பர் ஒரு ஹாரர் கேம் வரப்போகுது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கும் ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் நார்மல் PS4ல ப்ளே பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 Nights at Freddy's Help Wanted. ஸோ 5 Nights at Freddy's Help Wanted இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ரெண்டு இதுலேயும் ரிலீஸ் ஆக போகுது, அதாவது PS4 அண்ட் PSVR இது ரெண்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா PS4க்கு ஐரிஸ் வால் வந்து பார்த்தீங்கன்னா 8th January சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Override 2 Super Mech League அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம், அதுவும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா PS4ல ஆஃப் ரோட் ரேசிங் அண்ட் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க 21st January 2021 தான் இதோட ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா த சான்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு PS4க்கு ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் பிளேடட் ஃபியூரி, அதுவும் பார்த்தீங்கன்னா PS4க்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் ஜீரோ த ப்ராபசி ஆஃப் த த்ரான் Day 1 Edition, ஸோ இதுவும் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் ஆட்லியர் ரைசர் 2 லாஸ்ட் லெஜன்ஸ் அண்ட் த சீக்ரெட் ஃபேரி. ஸோ இந்த கேம்ஸ் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 10 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PS4க்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக PS4 நீங்கள் கன்சோல் வச்சிங்கன்னா ஒரு ஹை போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PS5 கன்சோலுக்கு என்னென்ன கேம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிடறேன். PS5ல என்ன கேம்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் த நார்த் என்ஹான்ஸ்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் ஆகப்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்ஹாமர் கேஷ் பேண்ட் ஸ்லேயர் எடிஷன், ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா PS5 ரிலீஸ் ஆகப்போது. அதுக்கப்புறம் PS5ல தி பாத்லெஸ், அதே மாதிரி PS4ல ரிலீஸ் ஆகிற புயோ புயோ டெட்ரிஸ் 2 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா PS5லேயே ரிலீஸ் ஆகப்போது. PS4 அண்ட் PS5 ரிலீஸ் ஆகப்போது. அண்ட் PS5லையும் வந்து பார்த்தீங்கன்னா Override 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் அப்கமிங் PS4 அண்ட் PS5 கேம்ஸ். நான் சொல்லுவது வந்து பார்த்தீங்கன்னா December and January, maybe February இதோட ரிலீஸ்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ போக போக எனக்கு PS4 கேம்ஸ் ஏதாவது அப்டேட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் திரும்ப பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அகைன் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.